லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 283 தொகுதிகளில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பிரபல ஆங்கில தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. பிரபல தொலைக்காட்சியான டைம்ஸ் நவும் விஎம்ஆர் நிறுவனமும் இணைந்து இந்த கருத்து கணிப்பை நடத்தின. கருத்து கணிப்பு முடிவுகளை டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது. அதில் பாஜக கூட்டணிக்கு 283 இடங்கள் கிடைக்கும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 135 இடங்களே கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 125 தொகுதிகளில் மட்டுமே மற்ற கட்சிகள் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. அதில் ஒவ்வொரு மாநிலம் வாரியாக லோக்சபா தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என வெளியிடப்பட்டது. அந்த கணிப்புகளில் அனைவரும் எதிர்பார்த்த உத்தரப்பிரதேச மாநில கருத்து கணிப்புகளும் அடங்கும். அதில் அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 42 இடங்களை கைப்பற்றும். மாயாவதி அகிலேஷ் கூட்டணி 36 தொகுதிகளை வெல்லும். காங்கிரஸ் 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் உள்ள 25 தொகுதிகளில் பாஜக கூட்டணிக்கு 20 தொகுதிகளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு 5 தொகுதிகளும் கிடைக்கும். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 11 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 6 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெல்லும் என்று அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள 29 தொகுதிகளில் பாஜக கூட்டணிக்கு 22 தொகுதிகளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வெறும் 7 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளையும் பாஜக கூட்டணி அமோகமாக கைப்பற்றும். ஆம் ஆத்மி உள்ளிட்ட மற்ற கட்சிகள் படுதோல்வி அடையும் என கூறப்பட்டுள்ளது. ஹரியானாவில் 10 தொகுதிகளில் 8 தொகுதிகள் பாஜக கூட்டணிக்கும் 2 தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணிக்கும் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் காங்கிரஸ் கூட்டணிக்கு 13 தொகுதிகளும் பாஜக கூட்டணிக்கு 17 தொகுதிகளும் கிடைக்கும் என அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.